வணக்கம் சட்ட முன்விலான முக்கிய தகவல் குடும்ப தலைவிக்கு ரூபாய் ஆயிரம் மக்கள் குஷியோ குஷி என்ன நடக்குது அப்படின்னா கன்ஃபார்மாக இப்போ நம்ம ப்ரீஃபாக பாத்திரம் மறக்காம ஸ்கிப் பண்ண பாருங்க அதே போல குடும்ப தலைவிக்கு ரூபாய் ஆயிரம் வந்து எந்த ரேஷன் அட்டை கொடுப்பாங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா எல்லா விவரங்களும் கன்ஃபர்மா இப்ப நம்ம பாத்துல அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல் தமிழக அரசு என்ன உத்தரவு கொண்டுறாங்க ரேஷன் அட்டைக்கு என்ன புதிய அறிவு பண்ணிட்டுறாங்க எல்லாமே நம்மளோட சேனல் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு மறக்காம விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு எல்லாமே உடனுக்குடன் தேவை அப்படின்னா நம்மளோட சேனல கீழே இருக்கிற பட்ட கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க பக்கத்துக்கு அப்பதான் நான் டெல்லி போற வீடியோ உங்களுக்கு அவன் சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க வீடியோவை கொஞ்சோட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் குடும்ப தலைவிக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் திட்டத்தை நிறைவேற்றாங்க இந்த மாதிரி இந்த திட்டம் வந்து எந்த தேதியில வந்து நம்மளுக்கு அறிமுகப்படுத்த போறாங்க இது எந்த ரேஷன் அட்டைக்கு நம்மளுக்கு அறிமுகம் செய்யப்படுதா இருக்குங்க எந்த ரேஷன் அட்டைக்கு கொடுப்பாங்க எந்த ரேஷன் அட்டைக்கு கொடுக்க மாட்டாங்க அது எல்லாமே இப்போ நம்ம பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி இதுல எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு நீங்களே பாருங்க கடலூர் மாவட்டத்தில் குடும்ப தலைவரோட பேரை அகட்டிட்டு குடும்ப தலைவியோட பேரை வந்து புகைப்படம் அனுப்ப போறதா இப்போ ரீசெண்டா எக்கச்சக்கமான பேர் வந்து குடும்ப தலைவரோட பேரை அகற்றம் செய்யப்பட்டு குடும்பத் தலைவியோட பேரை வந்து நம்மளுக்கு சேர்த்துட்டு இருக்காங்க இதுக்காக எக்கச்சக்கமான விண்ணப்பங்கள் எல்லாமே நம்மளுக்கு தமிழக அரசு வந்துட்டு இருக்கு இது எல்லாமே நம்மளுக்கு சாத்தியமா குடும்ப தலைவி அதாவது ரேஷன் கட்டையில யாரும் தலைவியோட இருக்கோ அது ஆயிரம் ரூபாய் தரப்படுமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் வந்து குடும்ப தலைவியோட இருந்தா மட்டும் நமக்கு ஆயிரம் ரூபாய் தரப்பட மாட்டாது ரேஷன் கார்டில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு ஒரு ரேஷன் கார்டுக்கும் ரேஷன் கார்டுல மொத்தமே நம்மளுக்கு ஐந்து வகையான ரேஷன் கார்டு இருக்கு அந்த ஐந்து வகை ரேஷன் கார்டுல மூன்று வகையான ரேஷன் கார்டு மட்டும்தான் நம்மளுக்கு அரிசி பருப்பு கோதுமை

இதன்படி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து குடும்பத் தலைவரோட பேரை மாற்றம் செஞ்சுட்டு குடும்பத்தலையோட பேரும் குடும்பத்தலையோட புகைப்படம் இருந்தால் நம்மளுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு வாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலிமா நிறைய பேர் வந்து அவங்க விண்ணப்பம் செஞ்சிட்ருக்குங்க இந்த மாதிரி பட்சத்தில் எல்லாமே முழுமையாக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் தமிழக அரசு நம்மளுக்கு இருக்குங்க அதே போல் இப்போது ரீசெண்டாக யார் யாரெல்லாம் மாற்றுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டு வந்துட்டு அது என்னென்றத கன்ஃபார்மாக நம்மளோட தமிழக அரசு என்னென்ன புதிய அறிவிப்பு இருக்காங்களோ அதன்படி தான் பார்க்க சோ இப்போ ரீசன்ட்டா அவங்க சொல்றது என்ன அப்படினா குடும்ப தலைவிக்கு ரூபாய் 1000 வழங்கப்படும் தேதி வந்து நிதி நெருக்கடியே கருத்தில் கொண்டு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்க அதாவது தமிழக அரசு வந்து நிதி நெருக்கடியே கருத்தில் கொண்டு தான் இந்த குடும்பத் தலைவிக்கு மாதம் மாதம் 1000 வழங்கப்படும் திட்டத்தை வந்து தேதியை அறிவிக்க போறதாங்க அதனால எந்த தேதியில அறிவிக்க போறாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ண நம்ம சேனல்ல அடுத்த வீடியோல பார்த்தலாம் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்